ஏற்கனவே நமது பாரத பிரதமர் சொல்லி இருக்கிறார், இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இது மிகவும் மகிழ்ச்சியானது. என்னென்றால், ஒரு ஒடுக்கப்பட்ட பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர் தானே தனது முயற்சியினால், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கவுன்சிலராக இருந்து இன்னைக்கு ராஷ்டிரபதியாக அவங்க ஆயிருக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த குடியரசில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், ஒரு பெண் தானாக உயர்ந்தவர் இன்று குடியரசு மாளிகையை அலங்கரிக்கப் போகிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்திய குடியரசு கொடுக்கிறது என்ற ஒரு தன்னம்பிக்கை ஒவ்வொருவருக்கும், அடித்தட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு நம்பிக்கையை விதைப்பதாக இருக்கிறது. இந்த பின்னணியிலிருந்து தான் வர முடியும், இந்த செல்வ செழிப்பிலிருந்து தான் வர முடியும், இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லருந்தான் வர முடியும் அப்படின்னு இல்லாமல், நம்ம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்ன மாதிரி சுயசார்பு இந்தியா மாதிரி சுயசார்பானவர்கள் கூட இந்த அளவிற்கு உயர முடியும். அதுவும் நான் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால், ஒரு பெண் குடியரசு தலைவராக குடியரசு மாளிகையை அலங்கரிக்கிறார்கள். இது வந்து நம்ம நாட்டின், அதுவும் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் இது மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு ஆளுநர் வந்து குடியரசு தலைவர்களுக்கு அடியில் தான் பணியாற்றுகிறோம். ஆக ஒரு ஒரு வலிமையான, ஒரு தானாக உயர்ந்த ஒரு பெண் குடியரசு தலைவரோடு இணைந்து பணியாற்ற போகிறோம் என்ற நிகழ்வு எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இல்லை, இது மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. நான் மறுபடியும் ரெண்டு விஷயத்தை அடிக்கடி சொல்றது உண்டு. குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக மார்ஷல் ஆர்ட்ஸ் என்று சொல்லுகின்ற தற்காப்பு கலை எல்லா பள்ளிகளிலும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இது வந்து எனது வேண்டுகோள். ஏன்னா நான் உடனே இன்னொரு ஆளுநர் வந்து எங்களுக்குலாம் இப்படி ஆலோசனை சொல்றதுலாம் சொல்லாமல், இது ஒரு வேண்டுகோள். இன்னொன்று, நம்ம இதெல்லாம் படிக்கும்போது மாரல் சயின்ஸ் கிளாஸ்னு ஒன்று இருந்தது. அரை மணி நேரம் உலகத்தில் உள்ள நல்லவற்றை எல்லாம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல், பாடத்தை தாண்டி ஆசிரியர்களிடம் பேசுகின்ற வாய்ப்பு நமக்கெல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லை, கவுன்சிலிங். இப்போல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வித் ஆல் தி அதர் சோஷியல் மீடியா, பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, செல்ஃபோன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காலத்து மாணவர்களை விட இந்த காலத்து மாணவர்கள் பல சேலஞ்சஸை சந்திக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு மனநல ஆலோசகர்கள் இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் தங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து மிக துரதிருஷ்டவசமானது, மிகவும் கவலையளிக்கக்கூடியது. மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வந்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தான். அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் கூட எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. பள்ளியில் நடந்த பிரச்சனை, பள்ளிக்கு நடந்த பிரச்சனை, பள்ளி மாணவிக்கு நடந்த பிரச்சனை, இவையெல்லாம் வருங்காலத்திலாவது தடுக்கப்பட வேண்டும். கல்வி என்பது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டுமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்துவிடக்கூடாது என்பதும், குழந்தைகளின் மனநிலையை ஆசிரியர்கள் என்ன விதத்தில் அவங்க பேச வரோம், பாடத்தை தாண்டி அவர்கள் மனதையும் படிக்க வேண்டும் ஆசிரியர்களும் அரசாங்கமும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி. இல்லை, இதில் நம்ம திருப்பி, அதாவது நாம் அப்படி எப்போவுமே குறுக்கு சால் ஓட்டக்கூடாது. அதான் என்ன கேட்டால், நேர் வழியில் இப்படிப்பட்டவர் குடியரசுத் தலைவராக வந்திருக்கிறார், அதற்கு ஒரு வாய்ப்பை பாரத பிரதமர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்னா பார்க்கணுமே தவிர, அப்படி பார்த்தா அப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு வாக்கு வங்கி அந்த வங்கியும் இல்லாமல், இது வந்து நிச்சயமாக மக்களுக்கான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு என்று தான் நான்